நீண்ட பல சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிற மிகச்சிறந்த தலைப்பு ஒன்றை தேர்வு செய்து கொண்டு பொதிகை நாட்காலை நேரத்தில் உங்களுக்கு தமிழின் உன்னதமான இலக்கியங்களிலிருந்து அழகிய பகுதிகளை நீதி கலந்து எடுத்துரைக்கிற மிகப்பெரிய பொறுப்பை நெடுநாட்களாக செய்து வருவதை பெருமக்களே நீங்கள் அறிவீர்கள். அந்த அற்புதமான உன்னத தொடரில் இன்றைக்கு நேற்று நான் தோற்றுவாய் செய்து வைத்த திருவிளையாடற் புராணத்தின் 57வது திருக்கதியாகிய வலை வீசிய திருவிளையாடலினுடைய தொடர்ச்சியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதுமே பெற்றோர்கள் கொஞ்சம் வளர்ந்து பிள்ளைகள் பிறந்து அவர்களும் வளர்ச்சி பெற்றதற்கு பிறகு கோபதாபங்கள் இருக்குமானாலும் அவற்றை அவர்கள் தங்களுக்குள்ளே தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர பிள்ளைகளினுடைய கவனத்திற்கு வருகிறார் போல் நடந்து கொண்டால் அது மிகப்பெரிய விபரீதங்களை குடும்பங்களிலே எப்பொழுதும் உண்டாக்கிவிடும் என்பதற்கு எத்தனையோ கதைகளை நம்முடைய பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். மேலாக பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து, பிள்ளைகள் பலர் வளர்ந்து வருகிற நேரத்தில் எல்லாரையும் சமமாக கருத வேண்டுமே தவிர ஒருவனுக்கு உயர்வும் ஒருவனுக்கு தாழ்வும், ஒருவனுக்கு அதீத செல்லமும் இன்னொருவனுக்கு கொஞ்சம் தாழ்ச்சியும் தந்தால் அந்த மன வேறுபாடு காரணமாக குடும்பத்தில் பல குழப்பங்கள் நிகழும் என்பதை நம்முடைய பெரியவர்கள் பல நேரங்களிலே எடுத்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஒரு பழமொழி கூட நாட்டிலே உண்டு, ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறீர்கள், இன்னொரு கண்ணில் வெண்ணெய் போல் தோற்றம் தருகிற சுண்ணாம்பை வைக்கிறீர்களே, இது உங்களுக்கு பொருத்தமா என்று கேட்கிற கேள்விக்கு பொருள் அதுதான். பிள்ளைகளிலே சிலரை உயர்த்தி பிடிப்பது, சிலரை போட்டு மிதிப்பது என்பது நல்ல பெற்றோர்களுக்கு அழகல்ல என்பது போல இரண்டு பிள்ளைகளும் கோபம் கொண்டார்கள். தாய்க்கு எப்படி சாபம் தரலாயிற்று? எப்பொழுதுமே ஆண் பிள்ளைகள் உளவியல் அடிப்படையில் தாய் மீது அதிகமாக பாசம் வைத்திருப்பார்கள். பெண் பிள்ளைகள் உளவியல்காரர்கள் சொல்வது போல மாறுபட்ட பாலாகிய ஆண் மீது தந்தை மீது அதிகமான பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இது மாற்ற முடியாத உலகியல் வழக்கு என்பதை உளவியல்காரர்கள் அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். தாய் பக்கம் இணைந்து நின்றவனாக இருக்கிற விநாயகனும் முருகப்பெருமானும் இந்த செயலை நீங்கள் செய்திருக்கக்கூடாது என்று தந்தையை நேரடியாக வார்த்தைகளால் கண்டிக்காமல் தங்கள் அதிருப்தியை செயலால் வெளிப்படுத்த கருதியவர்கள், ஒருவன் வேத மூட்டையை தூக்கி கடலில் எறிந்தான், இன்னொருவன் தந்தை கையிலிருந்த வேத புத்தகத்தை பறித்து அதனையும் கடலில் எறிந்தான், இரண்டு பேரும் எதிரிலே நிற்கிறார்கள், பெருமானுக்கு கோபம் இன்னும் உச்சிமேல் ஏறிற்று. அடுத்து, நாம் இருக்கும் செவ்வி அறிந்திடாது, நடுநடுங்கிக் கொண்டு இவர்களை உள்ளே விட்ட நந்தியம்பெருமான் இன்னொரு பக்கத்திலே வந்து நமக்கென்ன சாபமோ என்று நின்று கொண்டிருக்கிறாரா? முதலில் நந்தி பக்கம் திரும்பி தன்னுடைய கோப விடிகளை உருட்டி சிவன் சொன்னான். அடுத்து, நாம் இருக்கும் செவ்வி அறிந்திடாது, எந்த இடத்தில் யாரோடு தனித்திருக்கிறோம் என்று அமையும் தெரிந்து கொள்ள மாட்டாது, எப்படி பிள்ளைகளை இந்த இடத்தில் நீ அனுப்ப முடியும்? செவ்வி அறிந்திடாது, இவரை வாயில் விடுத்து நீ இருந்தாய், வாசலை திறந்து பிள்ளைகளை இங்கே நீ அனுப்பி வைத்தாய், தீங்கு விளைந்தது, அதனால் இப்போது ஒரு பெரிய தீங்கு இங்கே நிகழ்ந்திருக்கிறது. மதிப்புக்குரிய என் வாயிலிருந்து வந்த வேதங்களை அலட்சியமாக தாய் மீது கொண்ட அன்பால் அவர்கள் தூக்கி கடலில் வீசியிருக்கிறார்கள், இது தாங்க முடியாத தீங்கு, தீங்கு விளைந்தது, உன் தனக்கு இந்த தொடுத்த தீங்கு ஒழிய நீ இந்த மிகப்பெரிய தவறுக்கு நீதான் காரணமாக இருந்தாய். நந்தியே, வாயில் காவலை சரியாக செய்யவில்லை, இன்று ஓர் சுறவு உருவாகி இன்றைக்கே நீ சுறாமீனாக போய் பிறக்க கடவாய் என்று உனக்கு சாபம் தருகிறேன். உருவாகி வையம் உடுத்த கார் ஓத நீர்ப்புக்கு இந்த உலகத்தையே ஆடையாக உடுத்து, உலகம் இந்த கடல்களை ஆடையாக உடுத்து கொண்டிருக்கிறதாம், நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும்னு நாம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, அப்படி நீர் சூழ்ந்திருக்கிற கடலையே ஆடையாக அணிந்திருக்கிறாளாம் இந்த நிலமகள். அப்படி வையம் உடுத்த கார் ஓத நீர் புக்கு, ஓதம்னா கடல், அந்த தண்ணீரிலே புகுந்து உடல்க என பணித்தான் மன்னோ. நீ போய் கடலிலே சுறாமீனாக பிறக்க கடவாய், மனைவியை போய் வலை வீசுகிற வலைஞர் குலத்திலே பிறக்க கடவாய், இந்த வாசலை திறந்து விட்டாய் இங்கிதம் தெரியாமல், நீ போய் கடலிலே சுறாமீனாக
பிள்ளைகள் பயந்து நிற்கிறார்கள். தங்களுக்கு என்ன சாபம் வருமோ என்று கோபத்தில் தந்தையினுடைய வேதத்தை தூக்கி எறிந்துவிட்டு நிற்கிறார்கள். இரண்டு பிள்ளையையும் பார்த்துவிட்டு அன்றைக்கே ஒரு மாங்கனியை நாரதர் கொண்டு வந்து தந்த நேரத்தில் மாங்கனி எனக்கு வேண்டும்னு விநாயகனும் கேட்க முருகனும் கேட்க, யார் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் இதை தருவேன் என்று சொல்ல, மயில் மீது ஏறி முருகன் உலகத்தை சுற்றி வர தந்தையும் தாயும் தான் உலகம் என்று விநாயகன் அப்பாவையும் அம்மாவையும் சுற்றி வர, உலகத்தை சுற்றி வந்தவர்களுக்கு கனி என்று சொன்னவன் தாங்களே உலகம் என்று பெரிய பிள்ளை சொன்ன காரணத்தால் அவன் சுற்றி வருவதற்குள் கனியை விநாயகன் கையில் கொடுத்ததன் மூலமாக முருகனை விட கொஞ்சம் அதிக பிரியத்தை விநாயகன் பால் இறைவன் வைத்திருக்கிறானோ என்று அந்த கதை நமக்கு ஒரு செய்தி சொல்வது போல, அதை வழிமொழிவது போல இந்த கதையில் ரெண்டு பேரும் பயந்து நிற்க ரெண்டு பேரையும் பார்த்தானாம் சிவன். வெறுவரு செலவின் வேழ முகத்தானை விதித்த சாபப் பெருவலி தன்னை சாரும் பெற்றியால் சாபம் கூறான். இந்த பிள்ளையாகிய விநாயகனும் தானும் வேறல்ல என்று பெருமான் உணர்ந்திருக்கிறான். தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி என்று தன்னை வழிபடுகிறவர்களுடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு தன்னில் ஒரு வடிவமாகத்தான் விநாயகன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தால் அது தனக்கு தானே சாபம் கொடுத்து கொண்டதாகும்னு கருதிய காரணத்தால் விநாயகன் மேலே எந்த கோபமும் கொள்ளவில்லையா. வெறு வெறு செலவின் வேழமுகத்தானை, யானை முகம் கொண்டவன் பெருமான், வேழமுகத்தானை விதித்த சாபப் பெருவலி, அவன் மேல் ஒரு சாபத்தை இட்டால் அதனுடைய வலி அதனுடைய பலன் தன்னை சாரும் பெற்றியால் தன்னைத்தானே வந்து சேரும் என்று தெரிந்து கொண்ட காரணத்தால் சாபம் கூறான். பெரிய பிள்ளைக்கு எந்த சாபத்தையும் சொல்லவில்லை. சின்ன பிள்ளை பக்கம் அப்படி திரும்பி அறுவரை நெஞ்சு போழ்ந்த அள் இலை நெடுவேல் செங்கை, அன்றைக்கு மிகப்பெரியதாகிய மலையினுடைய மிகப்பெரிய பகுதியை நெஞ்சத்தை பிளந்தவனாகிய அல் இலை என்று சொன்னால் தகடு போன்று விரிந்திருப்பதாகிய இலை வடிவாகிய வேலை உடையவனாகிய வேலவனாகிய முருகப்பெருமானை நெடுவேல் செங்கை முருகனை உடனே பார்த்து, நீ போய் மதுரை மாநகரத்தில் இரத்தின வியாபாரம் செய்கிற வணிகன் ஒருவன் இருக்கிறான், அவன் வீட்டில் போய் ஒரு ஊமை குழந்தையாக பிறக்க கடவாய் என்று முன்னர் முடிந்து போன ஒரு கதை உங்களுக்கு நான் சொன்னது நினைவாக இருக்கும். அந்த வீட்டிலே போய் இரத்தின வணிகனுடைய மகனாக பிற நீ எப்படி வாய் பேசாது எடுத்து என் கையிலிருந்து பிடுங்கி எரிந்தாயோ அதற்கு சாபம் மனித குலத்தில் பிறப்பது, வாய் பேச முடியாது நீ ஊமையாக பிறக்க கடவாய் என்று மூன்று பெரும் சாபங்களில் மூன்று பெரிய தவறு செய்தவர்களில் ஒருவரை மன்னித்து ஒருவனை சுறாவாக மாற்றி ஒருவனை போய் ஊமை பிள்ளையாக பிறக்கச் சொல்லி கடும் கோபம் கொண்டான். சாபம் பலித்தது. அம்மை அங்கிருந்து மறைந்தாள். அவள் போய் பரதவர் குலத்தில் கீழே கடற்கரையிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிற பாண்டிய நாட்டினுடைய முத்து குளிக்கிற கடற்கரை பட்டினத்தில் மிகப்பெரிய வணிகர் குலத்தில் மிகப்பெரியதாகிய கடல் வாணிகமாகிய மீன் பிடித்தல் செய்கிற பரதவர் குலத்தில் போய் சிறு மகளாக ஒரு புன்னை மரத்தின் நிழலிலே அவள் குழந்தையாக கிடக்கிறாள். அதேபோல் இந்த பிள்ளை போய் உருத்திர சன்மன் என்கிற பெயரோடு மதுரையிலே முன்னரே சொன்னது போல ஒரு வணிகன் குடும்பத்தில் போய் ஊமை பிள்ளையாக பிறக்கிறது. நந்தியம்பெருமான் யாராலும் அடக்க முடியாத சுறா மீனாகப் போய் கடலின் கண்ணே பிறக்கிறார் என்று இந்த கதையின் மேல் பகுதிகளை ஆசிரியப் பெருந்தகை எடுத்து சொல்கிறார். இதற்கு பிறகு எப்படி பெருமான் வலை வீசுகிற வேடனாக வந்து அவர்கள் சாபங்களை நீக்கி அம்மையை மணந்து அவளை தன்பால் கூட்டிக் கொள்கிறான் என்பதையெல்லாம் அடுத்து வருகிற நாட்களில் பொறுத்திருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சாபங்களை உள்ளடக்கி நின்ற இரு பாடல்களை பாட ஓதுவாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. அடுத்து நாம் இருக்கும் செவ்வி அறிந்திடாதிவரை, அடுத்து நாம் இருக்கும் செவ்வி அறிந்திடாதிவரை வாயில் அறிந்திடாதிவரை வாயில் விடுத்து
விடுத்து நீ இருந்தாய். வாயில் விடுத்து நீ இருந்தாய். தீங்கு விளைந்தது உன் தனக்கும் இந்த விடுத்து நீ இருந்தாய். தீங்கு விளைந்ததின் தீங்கு விளைந்ததுன் தனக்கும் இந்த தொடுத்த தீங்கொழிய வின்றோர் சுரவுருவாகி வையம் தொடுத்த தீங்கொழிய வின்றோர் சுரவுருவாகி வையம் வையம் உடுத்தகாரோத நீர்புக்குழல்கனே பணித்தான் மன்னோ உடுத்தகாரோத நீர்புக்குழல்கனே பணித்தான் மன்னோகோ மன்னோ. வெறுவர் செலவின் வேழ முகத்தனை விதித்த சாப வெறுவர் செலவின் வேழ முகத்தனை விதித்த சாப வெறுவலி தன்னை சாரும் வெற்றியார் சாபம் கூறான். வெறுவர் செலவின் வேழ முகத்தனை சாப வெறுவலி தன்னை சாரும் என்றான் இப்பார் முருகனை பணிகர் தம்மின் மூங்கயா.